நாங்கள் ஏற்கனவே தற்காலிகமாக அதை கைவிட்ட நிலையில தான் இருக்குது, புரிஞ்சுக்கோ. நாங்கள் பேனா சிலைக்கு என்ன எஃபெக்ட் எடுத்தோம், நாங்கள் ஏதாவது அது சம்மந்தமாக வேலை கடலில் கொட்டல, யார் சொன்னா கடலில் கள்ள கொட்டோம், யார் சொன்னோம், நாங்க ஒன்றும் கொட்டல. சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க, அது அந்த கருணாநிதி அவர்களின் சமாதிக்கு நேரம் வந்து காத்திருக்கு. ஆமா ஆமா, அது அந்த அது இந்த பக்கம் வந்து அந்த கடல் தண்ணி இந்த பக்கம் வரக்கூடாது. மக்களுக்காக போராடக்கூடிய அவங்களுக்கு ஏன் எப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க, எதிராகவே பேசிக்கிறீங்க, யாரு செருப்பால் அடிப்பேன், விளக்கு மாத்தால் அடிப்பேன், அப்படி இப்படிங்கறத பரப்புரை பண்றதெல்லாம் ஆவாது தம்பி. நல்லா புரிஞ்சுக்கோ, அங்க ஓட்டம் இங்க ஓட்டம் இந்த மாதிரிலாம் மடையில பேசுறீங்க, எதிர்கட்சி அவர் நடக்கு நடக்கும். திருவள்ளூருக்கே சிலை வைத்தார்கள் நாங்கள், அப்ப திருவள்ளுவரை விட வள்ளுவர் கோட்டம் கட்டினது யாருங்க? நானும் பேசுறேன், கேலி பண்றேன், கிண்டல் பண்ணிட்டு ஆதரவா பேசுறீங்க, கத்திரிக்காய் பேசுறீங்க, சும்மா இருங்க. சிம்பாட்டியா இப்பாட்டியா ரொம்ப ஓவரா கொல்கிற, என்ன திருவள்ளுவர் சிலை அதையே கம்பேர் பண்ணி பாக்குற, இந்த சிலை அந்த உயரம் அவ்வளவுதான், 4 திருவள்ளுவர் 133, அது அதிகாரங்க 133 அதிகாரங்க. இவர் ஏன் 134 அதிகாரத்தை காட்டுங்க பாப்போம். இவர் அதிகாரம் எழுதல, வள்ளுவர் தான் எழுதினாரு. தம்பி மூல வளர்ந்தவர் ஒரு அடி சொல்லுங்க பாரு. திருவள்ளுவரை நான் நேரா பார்த்ததில்லை, பேசினதில்லை, அவர் அதனால அப்ப 35 லட்சம் பேர் ஏமா வந்து சீமான் மேடு போயிட்டாருங்களா? இங்க பாருங்க, அவர் மிஸ்மேரிசம் பண்றாரு. மேடையில பேசினா மிஸ்மேரிசம் பண்ணி எப்படி அந்த காலத்துல வந்து மிஸ்மேரிசம் பண்ணி அமெரிக்கால ஒரு ஆள் என்ன பண்ணா எல்லாம். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதைய இணையம் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முதலியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும், புரட்சி தமிழக கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பன் மூர்த்தி அவர்கள், இருவருக்கும் வணக்கம். வணக்கம் காமாட்சி ஐயா. சீமான் அவர்கள் திருப்பி உங்க திமுகவுக்கு எதிராக ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்ன விஷயம்னா, நீங்க வந்து கலைஞர் அவர்களின் பேனா வந்து கடல்ல நிறுவலாம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கையில் வச்சிருந்தீங்கல்ல, அதை நிறுத்தும் வகையில் வந்து நாம் தமிழக கட்சியின் வழக்கறிஞர் வெண்ணிலா தாய் மாணவர் என்பவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மேல்முறையீடு வழக்கு போது அந்த விஷயத்தை வந்து இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால சீமான் மீது நாம் தமிழக கட்சியின் மீது வந்து திமுகவினர் மிகுந்த கோபத்தில் உள்ளிருக்கலாமே. நாங்கள் ஏற்கனவே தற்காலிகமாக அதை கைவிட்ட நிலையில தான் இருக்கு, புரிஞ்சுக்கோ. நாங்கள் பேனா சிலைக்கு என்ன எஃபெக்ட் எடுத்தோம், இப்போ நாங்கள் ஏதாவது அது சம்மந்தமாக வேலை கள்ள கொட்டல, கடல்ல யார் சொன்னா கடல்ல கள்ள கொட்டாங்க, யார் சொன்னாங்க இந்த பக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அணை கட்டின மாதிரி அதை கட்டுறாங்க. திமுக அரசு 56 அணைகள் கட்டி இருக்கு, பெருசு சிறுசுமா தண்ணியை கொண்டுட்டு வர முடியல. அதாவது பர்மிஷன் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அந்த பூர்வாங்க வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, தொடக்க வேலை அதெல்லாம் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணை கொட்டி ரோடு மாதிரி போட்டு
அதில் வந்து கல்லை தூய்மை கொட்டி அது பிரபல தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் செய்தியெல்லாம் வந்தது. அப்போ என்னென்னவோ இவங்க மாதிரிச்சாங்க, இல்லை பொதுப்பணித்துறை ஆழம் பண்ணுது அகலம் பண்ணுது, ஏ அகலம் பண்ணுறது எதுக்கே கல் எடுத்துமே கடலில் கொட்டினா அப்படிங்கிற சர்ச்சை வந்த பிறகு அப்படி பொம்மனாங்க பதுங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்தது, ஏன்னா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முரண்பாடு இருக்குதுன்றாங்க. ஆனால் மத்திய அரசு வந்து பெர்மிஷன் கொடுத்தது தான் இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கடலோர காவல்படைக்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க, அப்புறம் ஏதோ ஒரு ஏவுதளம் இங்கே பக்கத்தில் இருக்குல்ல அது அதுக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினாங்க, அது எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் திருவான்மியூர் பீச்சிலேருந்து பாலவாக்கத்துக்கு குட்டிவாக்கம் வழியாக ஒரு சின்ன ரோடு போட்டாங்க, அது 500 மீட்டருக்குள்ளே வந்தது சின்ன தார் ரோடு. ஒரு அதுனா ஒரு 20 அடி ரோடு கூட இருக்க வாய்ப்பில்லை, ஒரு 10-15 அடி ரோடு இருக்கும் சார். அந்த ரோட்டை வந்து பிச்சு போட்டானோ சார் இந்த கடற்கரை மேலாண்மை வாரியம். என்னென்னு கேட்டால் பர்மிஷன் வச்சுருங்க பண்ணக்கூடாது, 500 மீட்டருக்குள்ளே எவனை கட்டு பண்ணீங்க அப்படிலாம் பிச்சு போட்டாங்க. கடலுக்குள்ளேயே கட்டுறாங்க, கடலுக்குள்ளேயே கல்லாத்தினை போடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அந்த கடற்கரை மேலாண்மை வாரியம் மத்திய அரசுக்கு உட்பட்ட வாரியம். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு திருட்டு உறவு இருக்குது, கள்ள உறவு இருக்குது, அதால் தான் கருணாநிதி பேனாக்கு இவங்க அனுமதி வழங்குறாங்க அப்படிலாம் சொல்லி அந்த வேலைலாம் ஜோராக நடந்தது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த கருத்து கேட்பு கொடுத்துல நீ வச்சா நான் உடைப்பேன்டா அப்படின்னா எப்படா உடைப்பேன் கடி பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்து நான் வறுத்து போட போகிறேன் அப்படின்னு சீமான் சொன்னார். அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி அதை ஒட்டி கருணாநிதி பேனா என்னென்ன செஞ்சதுன்னு பல நான் கூசுகிற விஷயங்கள்லாம் வெளியே வருது. அதே மாதிரி கருணராசன் வனவாசம் அதை எழுதிய பேனா என்ன எழுதிச்சுன்னு ஒரு பெரிய செக்ஸ் பட்டிமன்றமே இங்கே நடந்தது. அவ்வளவு இதாக இருந்தது அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு கிளிகிளிப்பாகவும் கொச்சைத்தனமாகவும் ரொம்ப ஆபாசமாகவும் இருந்த ஒரு பட்டிமன்றங்கள்லாம் அங்கங்கே நடைபெற்று அந்த சர்ச்சை ஓய்ந்தது. இவர்களும் என்ன பண்ணாங்க, இதை கட்டினா கண்ணாமலும் கத்துவானு போல இதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் உத்தரவு மூலியமாக அது வந்து நிறுத்தப்படலை, ஆதாரப்பூர்வமாக நிறுத்தப்படலை. இந்த நிலையில் அந்த வழக்கறிஞர் மேல்முறையீடு செஞ்சு, ஏன்னா பசுமை தீர்ப்பாயம் அதை ஓகே சொல்லிச்சு, அதான வேடிக்கை அதில் இல்லை. அதுக்கு தான் அதில் என்ன விஷயம்னா, இன்னொன்று வந்து மாநில அரசு தான் அதை ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க, எல்லாம் சரியாக தான் இருக்குது, இதனால் கடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு திமுக அரசே பர்மிஷன் கொடுத்துருக்கு. கடல்லையே மீன் இல்லைன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கெல்லாம் மீன் இல்லை, அதால் பாதிப்பு இல்லைன்னாங்க. இப்போ திரும்பவும் அதை வந்து ஆய்வு பண்ண சொல்லி நீங்கள் பசுமை தீர்ப்பாயம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க விட்டுருவாங்க போகிறேன், ஏன்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் தேர்தல் வரும்போது எதுக்கியான்னு கேட்டாங்கன்னா, இதை ஒரு 4 பேர் கேட்டாங்க, ஆமாம் எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும், திரும்பவும் இவங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு பேனா வைக்கிறேன்னு வர, நாளைக்கு ஒரு பென்சில் வைக்கிறேன்னு வேறு, நாளைக்கு ஒரு நோட்டை வைக்கிறேன்னு வேறு, நாளைக்கு வந்து இந்தந்த படங்களுக்கு வந்து கதை வசனம் எழுதினார், உடனே அதை வந்து ஒரு திரைப்பட பூங்காவை கடலுக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னு வார். அப்புறம் கூட சேர்ந்து நடிச்சவங்க அவங்க இவங்க அவங்க சிறப்பு செய்யணும், சிலை செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், கடலையே கபலீகரம் பண்ணாலும் பண்ணுவாங்க, அதால் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு 4-5 பேர் சிந்திச்சிருவாங்கல்ல, அதால் இந்த பேச்சை இவங்க அப்படியே விட்டுருவாங்க பாருங்க. இல்லை சார், இந்த உங்கள் எதிர்கட்சிகள் கூட எடுக்காத நிலைமையில நாம் தமிழ் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, மக்களுக்காக போராடக்கூடிய அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, எதிராகவே பேசிட்டு இருக்கீங்க? யார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நல்ல விஷயங்களை நார வாயால் சொன்னால் அதை கேட்க இயலாது, நல்ல வாயில சொல்லணும். யாருன்னா அதை எங்க எதிர்கட்சி தலைவர் சொல்லட்டும், நாங்க கேட்டுக்கிறோம், அதெல்லாம் திட்ட மாட்டோம். அவருடைய நிலை வேற, இவருடைய இவர் சட்டமன்றத்துல இவர் ஒரு மெம்பரா இருக்கு, ராமகிருஷ்ணன் வந்து பேசட்டும், அப்ப நம்ம கேட்கலாம். எந்த விதமான பொறுப்பு இல்ல, இவர் ஓட்டு வாங்கியிருக்காரு, 8.2% வாங்கிட்டோங்கிறதுக்காக இவர் எதை வேணாலும் கூவலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா, மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டா மாத்திரம் போதுமா? சட்டமன்றத்துக்குள்ள வரட்டும், சட்டமன்றத்துல நடவடிக்கையில கலந்துக்கிறட்டும், அங்க கேள்வி கேட்கட்டும், அதுக்கு பதில் கிடைக்கும். அதை விட்டுட்டு மேடைய போட்டுக்கிட்டு செருப்பால் அடிப்பேன், விளக்கு மாத்தால் அடிப்பேன், அப்படி இப்படிங்கிறத பரப்புரை பண்றதெல்லாம் ஆவாது தம்பி, நல்லா புரிஞ்சுக்கோ. நீங்க வந்து மேல பேசுங்க, அங்க ஓட்டவன் இங்க ஓட்டவன் இந்த மாதிரி எல்லாம் மேடையில பேசுறீங்க, சீமானம் மாதிரிலாம் பேசுறாங்க. ஏங்க என்ன போறதுல செருப்பான் எடுப்பேன்ட்டாரு,
அது ஒரு குத்தமா சிறப்பா இதெல்லாம் தூக்கி காட்டலையா? ஏன் நீங்க பெரியார் மாறிச்சானா உங்களுக்கு வந்து செருப்பு வீசப்பட்டால் அந்த செருப்பை கையில் எத்தினியாப்பா? ஒரு செருப்பு போட்டீங்க, இன்னொரு செருப்பு எங்கப்பா? இது எனக்கும் பயனெல்லாம் ஒழுங்கும் பயனெல்லாம் அந்த ஒரு செருப்பு திருப்பி குடியா அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. நீங்க சார் இங்க பாருங்க, நீங்க வந்து ஏதோ ஒன்றும் பண்ணிட்டு இருக்கீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க எதை வேணாலும் பேசுவீங்க, நான் பேசுவீங்க. அவர் பேச்ச கேட்க மாட்டோம், நான் என்ன பேச? அவர் பேச்ச அவர் என்ன எங்களுக்கு என்ன கட்சி தலைவரோ அல்ல எங்களுடைய ஆளுகின்ற ஆர்ஸுக்கு எதிர்கட்சியோ? அவர் பேச்ச கேட்கல, அவர் பேச்ச 30 லட்சம் பேருக்கு வாய்ஸுங்க சீமா. ஆமா வாய்ஸ்னா அவர் வச்சு சொல்லு, வீட்டுல நாலு சவுத்துக்குள்ள போய் உட்காந்து பேச சொல்லு. இல்லைன்னா அவருடைய ஆதரவு தொண்டர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தோல்வியும் இல்லை வெங்காயமும் இல்லை. நாங்கள் நினச்சிருந்தா இந்த நேரம் கட்டி முடிச்சிருந்துருப்போம். நாங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஆற போட்டுருக்கோம். அது இவருக்காகவே இல்லை, பொருளாதார நெருக்கடி, அரசுல பணம் இல்லை, அரசுல கஜானால காலியா இருக்கு. இங்க பாரு, சீமான் ஒரே ஒரு தடவை அதை சொன்னதுக்காக உடனே வந்து அந்த பாட்டையே படக்கூடாது, அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது, சட்டமன்ற வச்சார்ல. அப்ப அரசாங்கத்தை இயக்குவது நீங்களா சீமான் குரலாம்? அவர் எவ்வளவு பேசுவார்? அவங்களுக்காக போடப்பட்ட சட்டத்தை அவரே விளம்பரம் பண்றாரு, விசமத்தனம் பண்றாரு. ஆமா, அவங்க அவங்க குறிக்கக்கூடிய செய்தி தான் அது. சீமான் மட்டும்தான் பேசுறாங்க, ஜீவோ போட்டாங்க. வாயில இருந்து அந்த வார்த்தை வருதா? இவர் இப்ப சொல்றாரு, இவர் சொன்னா அது குற்றம் அல்ல, நான் சொன்னா அது குற்றம், புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அவரை போய் சொல்லியே அந்த வார்த்தைக்கு தடை பண்ணிருக்காங்க. எப்படினாலும் சரி, அந்த வார்த்தையை உங்களால அரசை வந்து அரசை இயக்குவது சீமான் சீமான் பங்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. ஏன்னா அவர் சொல்லிதானே நீங்க தடைப்பட்டீங்க. ஏன் நாளைக்கு சீமான் தாய முதலமைச்சர் கூட சொல்லுங்க, யார் வேணாமா? உங்க வாயாச்சு, உங்க ஊடகம் வாயாச்சு, எதை வேணாலும் பேசுங்க. எதிர்கட்சியா இருந்துட்டு எதிர்கட்சியை டக்குனு நடிகர்கள் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தவங்க தானே நீங்க? எதுவுமே நடக்கலாங்க. நடக்கு, நடக்கும், நடக்கும். விஜயகாந்த் கிட்ட தோத்து போய் வீட்டுல இருந்தவங்க காட்டீங்களா? எதிர்கட்சி தலைவர் அந்த மனுஷன்லாம் வந்துட்டாரு. யார் வந்தாங்க? நாங்க தான் வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ நாங்க அஞ்சுவதும் இல்லை, கெஞ்சுவதும் இல்லை, மிஞ்சுவதும் இல்லை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க ஒரே மாதிரிதான், புரிஞ்சுக்கோங்க. ஜெயிச்சுட்டோங்கிறதுக்காக எங்களுக்கு தலக்கணம் இல்லை, தோத்துட்டோங்கிறதுக்காக எங்களுக்கு அது இது இல்லை, அழுகையும் இல்லை. எல்லா பொது சொத்துகளுக்கும் தங்கள் தலைவர் பெயரை வைத்து அழகு பார்க்கக்கூடிய திமுக வந்து இந்த பேராசிரியர் விஷயத்துல வந்து சீமான வந்து மன்னி போட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பெருசா பேசுறாங்க. இல்ல, அதாவது ஏதோ சொல்லுவாங்கல்ல, நீரோ மன்னன் வந்து ரோம் நகர தீப்பிடித்து இருந்தபோது நீரோ மன்னன் திருவாசித்தாருன்னுவாங்க. அதே மாதிரி நாடு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான நிலையில இருக்கும்போது ஒரு 85-90 கோயில ப்ராஜெக்ட் அவ்வளோதான், அது சப்பேரெல்லாம் நிறைய சேர்த்து நிறைய அவ்வளவு அந்த நேரத்தில் போய் எதுக்கிறாங்க சிலை? அதுவும் எழுதால பேனாவது, ஐயோ அந்த கருணாநிதி பேனான்னு சொல்லி ஸ்கூல்ல படிக்கிற பசங்க படிக்கிற பசங்களுக்கு ஒரு 4 பேனா கொடுத்த விட, ஐயோ கருணாநிதி பேனா இது நல்லா எழுதுது, இல்லை எழுதல, இல்லை முள்ளு வந்து போச்சு, நல்லா எழுதுது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல. அப்படி வந்து கருணாநிதி பெயரில் கல்வி திட்டங்களுக்கு ஒன்றா நீங்க வந்து நடைமுறைப்படுத்துங்க. சும்மா எதுக்குங்க கல்லுக்கு போய் எதுங்க? அது வேற நீங்க வந்து உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர்கள்ல கிண்டல் வேலையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படின்னும் போது அது பேனாவும் கல்ல வச்சுட்டு என்னத்துக்கு அது அப்படின்ற ஒரு கோரிக்கை, ஒரு விமர்சனம் மக்களிடையே வெகுவா எழுப்பப்பட்டது. அதன் விளைவு தான் இது. இவங்க சும்மாங்க, இவங்க எல்லாம் எதை பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது இவங்களுக்கான லாபம் இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நாடு முழுக்க எதுக்கெடுத்தாலும் இவங்க பேர், இவங்க பேர், இப்போ அவங்க ஊர் ஊருக்கு செலவு. இவங்க செஞ்ச ஒரே ஒரு நல்ல திட்டம்னா
இப்போ கோட்டைப்புறத்தில் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஒரு கலைஞர் அலுவலகம் கட்டினாங்க, அதே மாதிரி மதுரையில் ஒரு கலைஞர் அலுவலகம் கட்டினாங்க. யாராவது கலைஞர் ஒதுக்கி அந்த நூலகத்துக்கு கலைஞர் பேர் வச்சிங்க, ஒருத்தர் கேட்டுருப்பாங்க அந்த நாட்டில். அப்போ நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் எந்த பேர் வச்சாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் வழியை இந்த பேரை கொண்டாந்து 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 திணிக்கிறீங்கல்ல, நீங்கள் திணிக்கத்தான் என்ன நினைக்கிறீங்க? கலைஞர் பேர் அங்கங்கே பார்த்தாங்கன்னா கலைஞர் கேப்பா கலைஞர் சின்னம் ஆசைப்பட்டு சின்னம்னா ஓட்டு போட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் பார்க்க பார்க்க அதுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வருதுங்கிறது உங்களுக்கு புரியலை. அதால இந்த விஷயத்தில் வந்து சீமான் சொன்னதை இவங்க கேட்டுத்தாங்க ஆகும். கேட்பீங்களா? நாங்கள் எது கேட்குறோம், நீங்கள் எதையுமே கேட்க முடியும். என்ன எங்களுக்கு என்ன ஒன்று, எங்கள் வக்கீல் அவர் வக்கீல் சொன்ன கேட்பீங்களா? திமுக கொல்கிறாங்க. என்ன திருவள்ளுவர் சிலை இருந்துச்சு இந்த சிலை அந்த உயரம் அவ்வளவுதான் அதிகாரங்கள் அதிகாரத்தை காட்டுங்க பாப்போம். இவர் அதிகாரம் எழுதல, வள்ளுவர் தான் எழுதினாரு. தம்பி மூல வளர்ந்தவர் ஒரு அடி அதனால அவருடைய குரல் வந்து மனித இனத்துக்கு எக்காலத்திலும் பொருந்தக்கூடிய விதமா இருக்கு. அதனாலதான் திருவள்ளுவரை எங்க அரசு வந்து இங்க பாரு, திருவள்ளுவரை எங்க அரசு தான் முன்னிறுத்தியது. முதல்ல புரிஞ்சோம் 30 திராவிட மாடல், திராவிட ஆட்சி, திராவிடர்களை வந்து தவறாக சித்தரிக்கிறவர்கள் எவரும் தமிழகத்தில் நிலைத்திருந்ததாக சரித்திரம் இல்லை. மாப்போசி சிவஞான காலம் தொட்டு அதுக்கப்புறம் ஆதித்தனார் காலம் சார், சும்மா இருங்க சார். எம்ஜிஆர் எங்க இருந்து போனாரு? இவங்க செய்யறது அந்த மாதிரி எரிச்சல் இருக்குது, இவங்க செய்யறது அந்த மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. இப்போ சீமான் மட்டும் தான் பேசுறாரு, எடப்பாடி யார் பேசுறாரு, அண்ணாமலை இங்கிருந்த வரைக்கும் பேசுனாரு. இவங்க குதிரை வந்து சீமான் அவர்களே சொல்லுவாரு, சீமான் வந்து சித்தாந்த தாக்குதல் பண்றாருங்க இவங்கள. இவங்க சித்தாந்தமே சீவடிகிற சித்தாந்தம்,
அப்படின்னு சொல்றாரு. இந்த சித்தாந்தம் இப்போதைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதே தான் வந்து எடப்பாடியார் சொல்றாரு. ஏங்க திராவிடத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே ஒன்றும் ஒன்றும் தெரியாதுங்க, அது யாரா படிச்சு அறிஞர்கிட்ட கேளுங்க. அப்புறம் ஒண்ணு தெரியாம அர்த்தம் அவ்வளவு ஒண்ணும் இல்லைங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு. ஆனா சீமான் பிச்சு பிச்சு வைக்கிறாருல்ல, இதே தான் எடப்பாடியார் சொன்னார் இல்ல, அதே தான் சீமான் செய்யறாரு, பிச்சு பிச்சு வைக்கிறாருல, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து திமுக மீது குறை சொல்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, திமுக சித்தாந்தத்தின் மீது சீமான் குறை சொல்லுகிறார், அந்த சித்தாந்தமும் பொய்யுங்கிறாரு. எவ்வளோ பேர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த திமுகவும் திராவிட சித்தாந்தம் பொய்ன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த பொய்ன்னு சொல்லி அதற்கு எதிராக இந்த அளவுக்கு மக்கள் எப்போதுமே அணிதிரண்டது இல்லை. இப்போது ஒரு 35 லட்சம் பேர் அணிதிரண்டிருக்காங்கல்ல, இந்த 35 லட்சம் பேர்ல நீங்க போய் திமுக திராவிட சித்தாந்தம்னு ஒன்று சொல்லுங்க, திமுக கூட ஒண்ணு திராவிட சித்தாந்தம் தான் நம்மளை வாழ வச்சதுன்னு சொன்னீங்கன்னா 35 லட்சம் பேரும் வெறுப்பதற்கு காரணம் நீங்க தேவையில்லாம இப்ப சீமான் 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 புராணம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து செல்லாது. நீங்க அவர் சீமான் சீமான் வந்து மக்களை பார்த்து மக்கள்கிட்ட வாக்க வாங்கி அவர் ஆட்சியில வந்து உட்காரட்டும், அன்னைக்கு நாங்க அவரை பார்த்து கும்பிடுறோம். அதுவரை வந்து நாங்க என்ன யாரா நீ கும்பிடுதான அன்னைக்கு பாத்துக்குவோம் சரியா? என்ன கேட்டேன் இலங்கையில அவர் பேரை வச்சு இங்க அரசியல் பண்ணாரு, சும்மா இருப்ப அவர் பேரை வச்சு இங்க அரசியல் நாங்க இந்த மாதிரி எப்பவுமே அடுத்தவங்களை சொல்லி நாங்க ஆட்சி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆமா, ஆகையினால அவரை வச்சு இவர் அரசியல் பண்ணாரு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா பண்ணட்டும் வரட்டும். மாப்பிள்ள சார் சீமான் சீப் மினிஸ்டர் சீமான் வந்து மாதிரி நாங்க வந்து ஒரு படம் திரட்டி அவர் என்ன செஞ்சு விட்டுட்டு போனாரோ அதை நாங்க நிறைவேற்றி அதை வந்து தனியார் பண்ணி குத்துற போறோம். பேசுறாரு பேசட்டுமே, பேச அழகா பேசுறாரு, ஏன் பேசட்டுமே? அவர் மிஸ்மேரிசம் பண்றாரு, மேடையில பேசினா மிஸ்மேரிசம் பண்ணி எப்படி அந்த காலத்துல வந்து மிஸ்மேரிசம் பண்ணி அமெரிக்கால ஒரு ஆள் என்ன பண்ணா எல்லாத்தையும் தற்கொலை பண்ண வச்சுட்டான். சாமியார் இந்தியாவுக்கு சேர்ந்தவன் தான், ஆனா அமெரிக்கால போய் அங்க பண்ணி அவருக்கு எல்லாம் அவருடைய அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் ஒரு மிஸ்மேரி அப்படியே அலையிறானு இருக்காரு. அவரே பல கூட்டத்துல பேசுறாரு, என் கூட்டத்தை என் பேச்சை கேட்கறது இம்மா பேர் வரீங்க, ஆனா ஓட்டு போடணும் போட மாட்டீங்க. அப்ப பேச்சால் மிஸ்மரிசம் பண்ணது யாரு? நாங்க மிஸ்மரிசம் பண்ணிருந்தா தான் ஓட்ட வாங்கியிருப்போம். பேச்சுக்குதான் கட்டுப்படுறோம் கண்ணே. எங்களுக்கு கூட்டம் சேர்ந்த காலத்துல நாங்க ஓட்டு வாங்கல, வெறும் கூட்டம் தான் வந்துச்சு, ஓட்டு வரல. இப்ப நாங்க வந்து அதுதான் எங்களுடைய திறமை, அதுக்கு நாங்க உங்களுக்கு சொல்லணும். அந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். நன்றி.